வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 70 MM. அண்ட் நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களான ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட், டீம் இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ரிலீஸ் ஆக போகிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. 1994 பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஸ்ரீனிவாசன் ராவ் அவரோட டைரக்ஷனில் நம்மளோட ரேவதி, ஊர்வசி, ரோஹிணி, நாசர், நாகேஷ் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்த படம் தான் மகளிர் மட்டும். அதே டைட்டிலில் எவ்வளோ வருஷ கேப்க்கு அப்புறமா 2017 ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் கடிதல்னு சொல்லி ஒரு அவார்ட் வின்னிங் மூவியான அந்த படத்தை டைரக்ட் பண்ண நம்மளோட பிரம்மா. அண்ட் அவருக்கு இதுதாங்க செகண்ட் மூவி. ஸோ இந்த மகளிர் மட்டும்ல யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜோதிகா இருக்காங்க, ஊர்வசி இருக்காங்க, பானுப்ரியா, சரண்யா பொன்வண்ணன், நாசன் சொல்லி சூப்பரான ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்துலையும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஷோ ஃபுல்லாகவே மகளிர் மட்டும் படத்தோட ஆடியோ லான்ச்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போறோம். கடிதல் படத்துக்காக அவார்டெலாம் வாங்கி முடிச்சக்கப்புறம் ரிலாக்ஸாக இருந்த நம்மளோட டைரக்டர் பிரம்மா நேராக அடுத்து அப்ரோச் பண்ணது நம்மளோட ஜோதிகா தாங்க. Feb 2016 இந்த ஸ்கிரிப்டோட ஜோவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஜோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாரும் ஸ்கிரிப்டை கேட்டு ரொம்ப வந்து அட்மையர் ஆகி, நானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி 2D என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்தாங்க. அண்ட் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த படம் July 2016 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஜோதிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஹீரோஸ்க்கு தான் எவ்வளோ வயசானாலும் படத்தோட கதைக்கேற்ற மாதிரி அவங்க இளமையாக காட்டி ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் டைரக்டர் பிரம்மாவும் என்னோட ஏஜ் எல்லாம் வந்து கண்டுக்காமல் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி என்னை யங்காக காட்டியிருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஜோ இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படத்தில் ஆம்பிளிங் பிரபாவதி டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர், அது எல்லாருக்கும் தெரியும். அண்ட் பிரம்மாக்கே தெரியாமல் ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினோட இருக்கிற வயசு விட கம்மியான வயசோட ரோல் கொடுக்குற முதல் டைரக்டர் பிரம்மா தான். நிஜமாவே இந்த இந்த ஒரு தாட்டுக்காக பிரம்மாக்காக கை தட்டணும். இட்ஸ் ஹீஸ் ரியலி இட்ஸ் அ வெரி நியூ தாட். ஏன்னா போக போக ஹீரோஸ்க்காக யங் ஆகிட்டே இருக்காங்க. ஹீரோயின்ஸ் பாவம் ஒரு 30 அப்புறம் தே ஆர் கன்சிடர்ட் ஓல்டு. ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் நியூ இமேஜ். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பிட் சாங்ஸ் வரும், 30-30 seconds சாங்ஸ், அது காமிக்கல எனக்கு. தோஸ் ஆர் மை ஃபேவரட் ட்ராக்ஸ். ஆக்சுவலி பிரம்மா கிட்டே கேட்டேன், பிரம்மா இஸ் இட் ஆதிஸ் ஓல்ட் தமிழ் சாங்ஸ்னு. ஹீ செட் நோ ஜோ, இது வி ரீக்ரியேட்டட் தோஸ் மெலடிஸ். அந்த மாதிரி மெலடிஸ் ஐ டோன்ட் திங்க் தே எக்ஸிஸ்ட் டுடே. ஸோ ஜிப்ரான் ஃபேபியூலிஸ் ஃபார் ட்ரைங் டு கிரியேட் தி ஓல்ட் மெலடிஸ். அண்ட் தோஸ் ஆர் மை ஃபேவரட் சாங்ஸ். நீங்கள் இன்னொரு படம் பண்ணுறீங்க, ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நயன்தாராவோட படம் பண்ணுறீங்க அறம், all the best for that and thank you so much for supporting female centric films. So just a message to all the directors who direct all the big hero films, Meena, this is a message for all of them. Daiva senju please pengalukku unga padangalla please give them some dignity. Unga veetla irukra mari unga amma thangachi friends girlfriends உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க. அது இட்ஸ் பிக் ஹீரோஸ்க்கு கோடிக்கணக்கில் தெர் ஆர் ஃபேன் ஃபாலோவர்ஸ். அண்ட் அவங்க சொல்கிற டைலாக்ஸ், அவங்க பண்ணுற ஸ்டைல், அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே ஜனங்கள் காப்பி பண்ணுவாங்க, யூத் காப்பி பண்ணுவாங்க. அண்ட் வி ஆர் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் ஹேப்னிங் டு விமன் ஆல் ஓவர் இந்தியா. அண்ட் ஐ திங்க் சினிமா ஹேஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் விமன் on youth, sorry, cinema has a big impact on youth. And please avangalukku konjam or physically neenga unga veetla irukkira ladies mari you won't give them dresses enak theriyum, but at least mentally konjam arivaliyana characters kodunga. Idha comedians oda pakkathula ninnu vechittu double meaning dialogues appo introduction scene la kevalamana introduction scenes appo adu ஷேம்லெஸ்லி ஒரு ஹீரோக்கு பின்னாடி சுற்றிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்கிறது ப்ளீஸ் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி யூத். நீங்கள் ஒரு ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின்ஸ் வச்சிக்கினா
The youth will think it is okay to have four girlfriends. So please, ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்தில். ஏன் இப்படி ரெண்டு மூணு நாலு போயிட்டே இருக்கு? It's just a message to the directors. Please, let's make good films. Let's be socially responsible for the women in our country. You know, this really has a big impact. நன்றி, வணக்கம். Girls, நம்ம இப்போ எங்கே போகிறோம், எப்போ வீட்டுக்கு போக போகிறோன்னு யாருமே கேட்கக்கூடாது. மூணு நாள், மூணே மூணு நாள் நம்ம நமக்காக வாழ போகிறோம். போய் பாருங்க, காலேஜ் போய் பாருங்க, பேராசிரியர் ஆசிரியர்லாம் பெண்கள் தான். ஆஸ்பத்திரிக்கு போங்க, அங்கே டாக்டர்கள் பெண்கள் தான், நர்ஸும் பெண்கள் தான். பேங்க் கவுண்டரில் பெண்கள் இருக்காங்க, ரயில்வே கவுண்டரில் பெண்கள் தான். ஏர்போர்ட் போனால் கவுண்டர் பெண்கள் தான். அரசு பஸ் ஓட்டுறாங்க, ஆகாய வாகனம் ஓட்டுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டான். வாழ்நாள் முழுக்க கொத்தடிமையாக பெண்களை வைத்திருந்தது போதும், சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வாழ்ந்தது போதும், பிள்ளை பெண்கள் மிஷினாக இருந்தது போதும், அவர்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, அவங்களோட மதிக்கணும் என்று சொல்கின்ற படம் தான் இந்த படம். இது மாபெரும் வெற்றியோட வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எட்டி உதைக்கணும், உதைக்கிற உதையில ஒன்று திறக்கணும், இல்லை ஜெயில் கதவை உடையணும். திரும்பி வந்துடும் இல்லை. ஃபஸ்ட், நான் இந்த படத்தில் ஒரு பங்காக இருக்கிறதுனால சிங்கராக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் சொல்லி ஆகணும். ரொம்ப கூச்சத்தோடு தயவு செஞ்சு இவங்கெல்லாம் ப்ரொடியூசர் சொல்கிறாங்கிறக்காக நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாடி முடிச்சுட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணேன் சார், சிங்கர் ராயல்ட்டி கான்ட்ராக்ட். நான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருதுங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு கூச்சமாக இருக்குன்னு. உண்மையாகவே இந்த படத்தில் இந்த பாட்டு வருதுன்னா அதுக்கப்புறமா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கலாம், இவங்க எல்லா ராயல்ட்டியும் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் அப்புறம் எப்படி வந்து வேர்ல்டு லெவலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது மேடம் மாதிரியா ஏறி. பட் தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ பிரம்மா ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் சாங். உண்மையாக சொல்லணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே தனியாக அவங்களுக்காக மட்டுமே கதை எழுதுகிறான், அவங்க மட்டுமே ஃபுல் படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க. ஊர்வசி மேம் ஆகட்டும், பானுபிரேம் மேம் ஆகட்டும், சரண்யா மேம் ஆகட்டும், அன்னி ஆகட்டும், தனியாக அவங்க அவங்களுக்கு ஒரு படம் எடுத்து அவங்கள செப்பரேட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாரையும் ஒரே படத்தை யோசிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கே படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. முக்கியமாக லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் நினைவை பற்றி பேசும்போது பின்னாடி ராஜா சார் பிஜிஎம்மோட நமக்கே அதை சொல்லணும்னு ஆசை இருக்கும். நம்மளுடைய காலேஜ் டேஸ் ஆகலாம், இல்லாட்டி நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் ஆகலாம், அதை பற்றி நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பேசுவோம். இந்த படம், இந்த படத்தில் இருக்கிற ட்ரெய்லர்ஸ் அந்த நினைவுகளை வெல்கம் பேக் டு 70 MM. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். 1994 நம்ம ஊர்வசி மேம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் மட்டும் படம் நடிச்சு முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேங் மறுபடியும் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2017 இந்த மகளிர் மட்டும் நடிச்சு முடிச்சக்கப்புறம் எனக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, எனர்ஜெட்டிக்கான டீமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லிவிங்ஸ்டன் சார் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பப்ல வந்து கிட்டார் பிளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த விஷயத்தை நான் பிரம்மா கிட்ட சொல்லும் போது அவரும் இந்த படத்தில் ஒரு கிட்டாரிஸ்ட் ரோல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை தவிர இந்த படத்தில் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். 94 ஃபஸ்ட்டு மகளிர் மட்டும், அந்த படத்தினுடைய ஞாபகம் தான். இந்த படத்தில் நான் கமிட் பண்ணுறதுக்கான முதல் அட்ராக்ஷனும் அதுதான். ஏன்னா அப்போது நான், ரேவதி, ரோஹிணி, நாங்கள் மூணு பேருமே வந்து கொமர்ஷியலி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மஸ்ட்ன்னு சொல்கிற கதாநாயகிகள் கிடையாது. ஏதோ பெற்றா நடிப்பாங்கங்கிறது தான். கமல் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசரால் மட்டும்தான் அப்போது அந்த ஸ்டேஜில் எங்கள் மூணு பேரையும் மெயினாக வச்சு நாசர்ங்கிற ஒரு சிறந்த நடிகரை மட்டுமே நம்பி ஒரு படம், அந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி ஒரு படம் மறுபடி பண்ணுவேனான்னு எனக்கு ரொம்ப ஏக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த படம் நடித்து அந்த படம் ரொம்ப நல்லா ஓடி எல்லா லாங்குவேஜ்லேயும், அது வந்து தமிழ் படமாகவே ரொம்ப சிறப்பாக ஓடிச்சு, டப்பிங் பண்ணி ரொம்ப நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு படம் மறுபடி வரவே இல்லை. வர்றப்ப எல்லா ஹீரோயின்ஸும் அதுக்கப்புறம் வந்தவங்க நல்லா டேலண்டடானவங்க, நல்லா டான்ஸ் பண்ணக்கூடியவங்க, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, ஏன் இப்படி வரலன்னு.
இந்த படத்துக்காக பிரம்மா வந்து கதை சொல்லும்போது, பட் அப்போ மகளிர் மட்டுங்கிற டைட்டில் இல்லைங்க. இருந்தாலும் மூணு ஹீரோயின் கேரக்டர்ஸ், மூணு ஹீரோயின் கேரக்டர்ஸ் கதையில் மூணு முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் கரெக்டாக ஒர்க் அவுட்டாக எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் பிரம்மாவோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நானும் ஜோ ஒர்க் பண்ணி முடிச்சோடனே எனக்கு கொஞ்சம் என்னென்னா, நான் போகிற இடத்த என்னுடைய ஃப்ரெண்டு ஆக்கிடுவேன் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டாக இருந்தால் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்க்கும்போது பிரம்மா ஸ்டேஜிலேருந்து வந்தவருங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டாக பொசிஷன் ஒரு சத்தம் போடுவார், ஐயோ ஐயோ அடுத்தது என்ன நட பொசிஷன்னா இங்கேருந்து அசையலாமா கூடாதா, என்ன இங்கேருந்து அது வரைக்கும் நடக்க சொல்லி டைலாக் பேச சொல்லியிருக்கிறாரே, நான் அங்கே போகலாமா இல்லை இங்கே தான் நிற்கணுமான்னு சின்ன டவுட்டெல்லாம் இருந்துச்சு எனக்கு. சாயலாச்சு ஐயோ ஐயோ டைலாக் பேசலாமா கூடாதா. அப்போ அந்த ஒரு ஒரு வாரம் ஷெட்யூலில் நானும் ஜோவும் பேசிப்பேன், ஜோ இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணால் இவர் திடீர்னு பேண்டான் கத்துவாரோ என்னமோ, சரி பார்க்கலாம் அவுட்டோர் தானே போகிறோம். அவுட்டோரில் கலாய்க்க ஆரம்பித்தோம். ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனுஷன் வந்து ஜோ பிரம்மாவுக்குள்ளேருந்து வெளியே வந்தார். இந்த டோட்டல் ஷூட்டிங் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கேரட்டு கொட்டையகன் கம்மரு கட்டையகன் பொரிச்செடுத்து உரிச்சு வச்ச சோள பல்லழகன் பெண்களுக்கு பெண்களுடைய முக்கியத்துவம், பெண்களை பத்தி எடுத்த ஒரு படத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் நிறைய சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஸ்டோரி இல்லாம அந்த மாதிரி எடுக்கலைன்னா நல்லா அது எப்படி வரும் அப்படின்னு பயப்படுற ஒரு காலகட்டத்துல, இல்ல இல்ல இதுதான் என் கதை இதைத்தான் நான் எடுப்பேன் அது வந்து நல்லா வரும், நான் அந்த கதைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு யார் சூட் ஆகிறாங்களோ அவங்கள தான் நான் போடுவேன் அப்படின்னு நினச்சி எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவான டைரக்டர் படத்தில் நடித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தெளிவுக்காகவே அந்த படம் நல்லா ஓடணும். ஏன்னா இது வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க, நிறைய நிறைய விமனை உசு பேத்தியிருக்காங்க. அண்ட் நிறைய மென்னுக்கு வந்து இதை பார்க்க, ஆக்சுவலாக நான் ஒரு மேன் சப்போர்ட்டர் தான், எனக்கு எப்போ என்ன தோணுனோ ஆண்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, இல்லாட்டி இந்த அளவுக்கு பெண்களால் வந்திருக்கவே முடியாது வாழ்க்கையிலேருந்து தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு நான் இங்கே இருக்கேனாலே என்னுடைய கணவர் சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆண்களும் இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க 100%. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன், நன்றி. பிரம்மா சார் வந்து குற்றம் கடத்தல் பார்த்து ஃபோன் பண்ண, ரொம்ப ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ராத்திரி தூக்கமே வராது, ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக பண்ணி விட்டுருவாங்க. அது போல் அந்த படம், அதனால் அவர்கிட்ட நானே பாராட்டி சார் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ரோல் தான் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் கேட்டு மறந்துட்டேன், ஒரு முறை கூட்டு அமிச்சார் பேசினார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா வேறு என்ன ஆக்டிங் தவிர வேறு என்ன உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி கிளப்பில் கிட்டார் வாசிச்சிருக்கேன் சார் நான், அப்போயே 800-800 சம்பாதிப்பேன் நான், பியானோ கொஞ்சம் வாசிப்பேன் சர்ச்சில்லாம் இருக்க தொட்டு அப்படியே வாசித்து காமிங்களே எடுத்துகிட்டே வந்திருக்கேன் சார் கிட்டாரை என்ன அப்படியா வாசித்து காமின்னு சும்மா இதை போட்டு சொரடி விட்டேன். அதை ஒரு ஒரு கேரக்டராக உருவாக்கி படத்தில் டைலாக்ஸே எனக்கு அவ்வளோ கிடையாது, வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிற மாதிரியே தான் அவர் பண்ணியிருக்காரு. அற்புதமான ஒரு இயக்குனர் அவர், ஒரு நடை எப்படி நடக்கணும் அப்படின்றது கூட எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க அவர். இது எல்லாமே அதில் ஒரு சின்ன எனக்கு பேர் கிடைக்குதுன்னா பிரம்மா சார், அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் வாழ்த்துக்கள், மிகப்பெரிய ஒரு இயக்குனர். அதுக்கப்புறம் எப்படி சார் நீங்கள் இப்படி எப்படி இந்த மாதிரி கேரக்டர்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, நான் நிறைய ஸ்ட்ரீட் பிளேலாம் பண்ணிருக்கேன் லிவிங்ஸ் சொல்லி அவருடைய கதையெல்லாம் சொன்னார். ஸோ விதவிதமான கேரக்டர் அவர் வச்சிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் சினிமாவில் இருக்கு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொம்பளைங்களுக்கு கல்யாணம் ஒரு மாயாஜால ஜெயில் தான். பன்னீர் தூவும்
மழை ஜில்லென்ற காற்றின் அலை சாகர வரைக்கும் லாக் அப். காய் வாங்குறது, சமைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரங்கள் கழுவுறது, துணி துவைக்கிறது, அவரு துணி குழந்தைக்கு துணி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறது, அதை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு சாயந்தரம் ஈத்து வருது, தண்ணி பிடிக்கிறது, இதெல்லாம் யாரு பாக்குறா? நம்ம பிரம்மாவோட மகளிர் மட்டும் படம் உருவான விதத்தை பத்தி இந்த படத்தோட ப்ரொடியூசரான ஆக்டர் சூர்யா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க வெயிட் பண்ணணும். பிகாஸ் இப்போ ஷோல வர போறது குட்டி கமர்ஷியல் பிரேக். இது 70 mm. வெல்கம் பேக் டு 70 mm. மகளிர் மட்டும் படத்தோட ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிறிஸ் பீச்சர்ஸ், அதாவது குற்றம் கருதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கிறிஸ் பீச்சர்ஸ் அண்ட் நம்மளோட சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டேரக்டர் பிரம்மா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு ட்ரூ லைஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது யாரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ன்றதை அவரே சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சூர்யா சாருக்கு தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. சென்னை டு சிங்கப்பூர் நாங்கள் டிரைவ் பண்ணுறோன்னே யாருமே நம்பலை. பட் ஒன்ஸ் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு சூர்யா சார் வராங்கன்னே, ஓகே நிஜமாகவே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார். அண்ட் இந்த ட்ராவலில் தான் கார்த்திக் சார் பாடின சாங் கம்போஸ் பண்ணது. தேங்க்ஸ் லாட் ஃபார் சிங்கிங் சார். ஐ குடன் ஓகே பிகாஸ் மெலோடைன் ஆட்டோடைன் ஆட்டிடியூன் எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ணலை. அவர் நேச்சுரலாகவே ஸ்ருதியோட ரொம்ப கரெக்டாக பாடியிருந்தார். அதனால் ஸோ விச் வி டின் எக்ஸ்பெக்ட். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு 8 லைன் பாடி முடித்தோடனே நானும் டேரக்டரும் பார்த்துக்கிட்டோம், எனக்கு பயங்கரமாக பாடுறாரு அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் லாட் சார். படம் ஜென்ரலாக விமன் ஓரியண்டட் ஃபில்முங்கும் போது ஒரு சீரியஸ் டோன் இருக்கும், பட் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம். அண்ட் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஸ்மைலோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோப் யூ லைக் த ஃபில்ம். வி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. இந்த படத்துக்கு முக்கியமான காரணங்கள் சில பேர் இருக்காங்க, அவங்கள நான் அடையாளம் காட்டணும்னு ஆசைப்படுறேன். இன்ஸ்பயர் ஃப்ரம் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிருந்தேன். இது எங்க அம்மா என் ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட ஒரு உண்மையான கதை தான் இது, இந்த படம். ஸோ அந்த அடையாளத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது இவள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் சார் எழுதின ஒரு சிவகுமார் சார் ஒரு ஸ்பீச்சை புக்காக கம்பைல் பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகம் முக்கியமான இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துக்கு. நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ரெண்டு கால் பண்ணேன், காலையில் ஃபஸ்ட் ஷாட்டுக்கு முன்னாடி ரெண்டு கால் பண்ணேன். ஒன்று எங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசினேன், ரெண்டாவது சிவகுமார் சார்கிட்ட பேசினேன். மிகப்பெரிய எனர்ஜி அதில் கிடச்சிது. அந்த இந்த படம் ஒரு எனர்ஜியான ஒரு ஃபில்ம் அப்படின்னா இந்த எனர்ஜி அவங்கள போய் சாரும். ரெண்டாவது எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஃபெமினிசம்ங்கிற வார்த்தையில் நம்பிக்கையே கிடையாது. இந்த பெண், இந்த பெண்ணியம், இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையே கிடையாது. இந்த சமூகம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அன்பின் அடிப்படையில் உருவானதுன்றதை முழுமையாக நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூர்யா சார், ஜோ, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஜோ வந்து ஷூட்டில் படத்தை பற்றி பேசுகிறத தாண்டி வேறு ஏதாவது பேசும் பொழுது ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு 10 வார்த்தை சூர்யா சாரோட பேர் வந்துடும். ஸோ அந்த அன்பு எனக்கு தெரியும். அது காதல், காதல்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, மரியாதை தான். அதே மாதிரி சூர்யா சார் என்கிட்ட ஒரு 10 தடவை ஃபோனில் பேசியிருப்பாங்க. அந்த 10 தடவை ஃபோனில் பேசும்போதும் ஒவ்வொரு தரையும் ஒரு 10 ஜோங்கிற வார்த்தை வரும். ஸோ இந்த அன்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி நம்ம ஹானர் பண்ணணுங்கிறது தான் இந்த முழு திரைப்படத்தில் நாங்கள் விருப்பப்பட்டு சொல்லியிருக்கோம். திஸ் ஃபில்ம் இஸ் அ செலப்ரேஷன் ஆஃப் உமன்ஹுட். இட் இஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு படம் தான் அது. நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார்க்கு
எங்கள் எல்லாத்தோட மனமார்ந்த நன்றி மகளிர் மற்றும் டைட்டில் கொடுத்ததுக்கு. ஒரு இமெயிலில் வந்து ஐ நோ யூல் டூ ஜஸ்டிஸ் டு திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. வேறு எதுவுமே கேட்கவே இல்லை, எதுவுமே ஒரு ஃபார்மாலிட்டியுமே இல்லை. ஸோ எங்களை தூக்கி வச்சு ஒரு ஓம் போட்டு தூக்கி வச்ச மாதிரி கமல் சார் அந்த டைட்டில் கொடுத்ததுக்கு வந்து நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரம்மா. ஆஃப்டர் 36 வயதுலேயே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு, கதைகள் வரல, எதிர்பார்த்த மாதிரி கதைகள் வரல. விமன் ஓரியன்டோ ஜோக்கோ ஜோ ஹவு ஷி கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் நினைக்கும் போது வந்து அந்த மாதிரியான கதைகள் வாய்ப்புகள் வந்து ஆக்சுவலாக பெருசாக அமையவே இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க, ஒரு கதை சொல்ல போகிறீங்க நினச்சி யூ ஹேட் ஆப்ஷன்ஸ், இன்னொரு ஹீரோக்கோ எது எதுனாலும் பண்ணியிருக்கலாம். பட் பெண்களை முன்னிறுத்தி பண்ண உங்களுக்கும் உங்களை இன்ஸ்பயர் பண்ண அம்மாவுக்கும் உங்கள் துணைவினருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஒரு மாதிரியாக ஒரு 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 என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய லேயர்ஸ் ஆட் ஆக வேண்டியது இருக்குது. பட் நாங்கள் படம் பார்த்துட்டோம், வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் 2D மகளிர் மட்டும். அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும். உங்களுக்கு, உங்கள் டீமுக்கு, கிறிஸ் எல்லாருக்குமே வந்து நான் அப்படி தான் நன்றி சொல்ல முடியும். ஜோ சொன்ன மாதிரி எங்களுக்கு பெரிய ஹானர் டு ஒர்க் வித் உருசி மேம், சரண்யா மேம், பானுப்ரியா மேம், அண்ட் அஃப்கோர்ஸ் நாச சார் வந்து எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். லிவிங்ஸ்டன் சார் கூடயும் சேர்ந்து எல்லோரும் ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரசர சாரக்காத்து இப்பவும் வந்து காதில் ஒழிச்சிட்டே தான் இருக்குது. ஸோ ஜிப்ரான் வந்து அப்புறந்தே வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் மாதிரி தான் வீட்டில். அவர் கூட சேர்ந்து மறுபடியும் நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ உமாதேவி அவர்கள், தாமரை அவர்கள், அண்ட் விவேக் ஃபார் ஜாயினிங் அஸ் இன் திஸ் அகெயின் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. இந்த மேடை இன்னும் முக்கியமான மேடையாக நான் ஏன் கருதுகிறேன் அப்படின்னா, நான் செஞ்சுருக்கிற எல்லா படங்களும் சரி, எல்லா படத்துக்கும் விட இந்த படம் தான் சரியான படம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை மேடை கூப்பிட்றதுக்கு இந்த பாடல் ஆடியோ ஃபங்க்ஷன் அம்மாவையும் ஜோட அம்மாவையும் கூப்பிட்டு இங்கே வந்திருக்கிற பிரம்மோட அம்மா அவர்களையும் சேர்ந்து நான் கூப்பிட்றேன். இன்றைக்கி ஷோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் படத்தோட ஆடியோ லான்ச் தான் பார்த்துருப்போம். நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க சொன்ன விஷயங்களை பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கே ஐடியா வந்திருக்கும், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. ஸோ நானும் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் படம் ரிலீஸ் ஆனோடனே கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். திஸ் இஸ் ப்ரீத்தி சுரேஷ் சைனிங் அவுட் வித் என்டையர் டீம் ஆஃப் 70 MM.